லியோ ஆடியோ லான்ச் இல்லைன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போதே எல்லாருமே சோகத்தில் தான் இருந்தோம். பட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஆனா இருந்தாலும் நம்மளை தவிர ஒருத்தர் மட்டும் செம்ம ஹாப்பியா இருந்தாரு. அவர் யாருன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, ஜெயிலர் ஆடியோ லஞ்சில் சொன்ன தலைவர் சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரிக்கு ரிவெஞ்சா இவர் என்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு, அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் ரொம்ப ஹைப்பாகவே இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது தான் இன்னும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நீயோ ஊத்திக்குமோன்னு மாதிரி தான் தோணுது. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஓ ஆமா இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, பீஸ்ட் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீஸ்ட்டுக்கு ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தலைவர் 169 நெல்சன் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பீஸ்ட்டு சரியாக போகவே இல்லை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்த ஜெயிலர் பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போ லியோ ஆடியோ லான்ச் இல்லைன்னா அஃபிஷியலாக அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் தான் எடுக்க போறாருன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இப்போ ஒரு வேளை அதே மாதிரி நடக்குமோ? ப்ரோ வந்ததுக்கு சாவியும் போச்சு காசும் போச்சு. என்னாச்சு ப்ரோ படம் நல்லா? ப்ரோ நான் நம்பவே இல்லை, இருந்தாலும் பயமாக தான் இருக்குது.